நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சௌரிப்பாளையம் பகுதியில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட 100 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த புனித மரிய மதலேனாள் ஆலய தேர் திருவிழா நடைபெற்றது. ராஜகுமாரி நந்தினி ஆகாஷ் திருமண தடை நீங்க செல்வராஜ் சந்தோஷ் கரத்திற்காக நன்றியாக பிரபு ஜோதி தேவனாங்குறிச்சி குடும்ப கரத்திற்காக பாளையம் குடும்ப நலனுக்காக விளவேந்திரன் அமலோர்க்கு மேரி பிரிட்டோ தீபன். ஆண்டுதோறும் இந்த ஆலயத்தில் ஜூலை மாதத்தில் திருத்தேர் பிரிவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. 18ஆம் தேதி திருப்பலி நிகழ்ச்சியும் 19ஆம் தேதி திருநாள் திருப்பலி நிகழ்ச்சியும் நடந்தது. மேலும் 22ஆம் தேதி நள்ளிரவு 5 திருத்தேர் பவனி வரும் நிகழ்ச்சியும் நடந்தது. தொடர்ந்து திருப்பலி வரவேற்பு, ஆடம்பர திருப்பலி, ஜப வழிபாடு, கூட்டுப்பாடல் திருப்பலி, இரவில் குணமளிக்கும் ஜப வழிபாடும் நடைபெற்றது. தேவாலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் மெழுகுவர்த்தி, புனித எண்ணெய் விளக்கு வைத்து புனித மரியே மதலேனாளை வழிபட்டனர். உடலுக்காகவும் கால்நடைகளின் நலனுக்காகவும் குழந்தைசாமி ராசாத்தி மதியப்பட்டி உடலுக்காகவும் ரஃபேல் அல்போன்ஸ் மேரி உடலுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காக பிரான்சிஸ் சேவியர் அண்டோனியம்மாள் சாலமன் படிப்பிற்காகவும் ஃபாதர் சாலமன் சிஸ்டர் பிரிந்தா சிஸ்டர். தொடர்ந்து புனித மரியே மதலேனாள், புனித பிரான்சிங் சவேரியர், புனித வனத்து அந்தோனியர், புனித ஆரோக்கியநாதர், புனித மைக்கோல் சம்சு ஆகிய சிலைகள் கொண்டு வரப்பட்டு அந்தந்த தேரில் அமர்த்தப்பட்டது. பின்னர் 1 மணிக்கு புனித அன்னையின் ஆடம்பர தேர்பவனி நடந்தது. இதில் புனித மரியே மதலேனாள், புனித பிரான்சிங் சர்வேரியர், புனித வனத்து அந்தோனியர், புனித ஆரோக்கியநாதர், புனித மைக்கோல் சம்சு உள்ளிட்ட 5 தேர்கள் மின்விளக்கு மற்றும் வண்ண காகித மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தேர் பவனி ஆலயத்தை சுற்றி வலம் வந்தது. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக ஆமீன். திருவிழாக்கும் மாதாவிருக்கிறங்கள் ராக்கினை வாழ்க்கையாரி. தேரை சுற்றி வலம் வரும் பொதுமக்கள் தங்களுக்குள் உள்ள மனக்குறைகள், மனக்குழப்பம், பில்லி சூனியம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் திருவிழாவிற்கு வந்து பங்கு தந்தையின் ஆசீர்வாதம் பெற்றால் உடனே அருள் வந்து நோய் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகமாக உள்ளது. ஏய் சரோமா ஏய் வர சத்தியம்
திருவிழாவை காண தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து 10,000-க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்று தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். தந்தைக்கு மகனுக்கு